சத்குருவே சரணம். சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரபிரம்மம், தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அங்கு இங்கு எங்குமாய் ஏகமாய் எல்லாமாய் நீக்கமர நிறைந்திருக்கின்ற பரிபூரணத்திலுள்ள பரம்பொருள் பரஞ்சோதி பரமகுருவின் பேரொருளால் 2/11/2022 புதன்கிழமை காலை 11 மணி இந்த நல்ல நேரத்தில் உலக நலம் காக்க, உலக அமைதி காக்க, தன்னுடைய பங்கை அளிக்க வந்திருக்கின்ற அனைத்து உலக நல் அறிவாளிகளுக்கும் உலக மெய் உணர்வாளர்களுக்கும் பரிபூரண நல்லாசிகள் எல்லோரும் எல்லாம் பெற்று இன்புற்று வாழவும் வையகம் சாந்தியும் சமாதானமும் சந்தோஷமும் அடைய ஒரு நிமிட அமைதி மூலம் தன்னில் அமைதி ஏற்படுத்திக் கொள்வதன் மூலம் குடும்ப அமைதி, உலக தேச அமைதி, உலக அமைதி என்று தன் மூலம் உலக அமைதியை காண விரும்புகின்ற அனைவருக்கும் உடல் நலமும் மன வளமும் அறிவு தெளிவும் ஞானமும் கீர்த்தியும் பெற்று நிறை செல்வத்துடன் மகிழ்வுடன் நிறைவுடன் உற்றாரோடு உறவினர்களோடு நண்பர்களோடு ஊரோடு உலகத்தோடு இணக்கத்துடன் நல் உறவுகளுடன் வாழ பரிபூரண நல்லாசிகள். சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எது மெய்ப்பொருள்? உலகில் உள்ள அனைத்தும் பொருள் தன்மை உடையதாக இருக்கிறது. இந்த உலகம் முழுவதும் வின் பொருட்கள், அதாவது அணுப்பொருட்களால் ஆன அணுக்களின் அசைவே காற்றாய் மாறுகிறது. அணுக்களின் உராய்வே நெருப்பு பொருளாய் மாறுகிறது. அந்த அணுக்களின் குளிர்ச்சியே நீர் பொருளாய் மாறுகிறது. அந்த நீரின் குளிர்ச்சி உறைதலே திடப்பொருளாய் மாறுகிறது. ஆகவே இந்த பொருட்கள் அனைத்தும் திடப்பொருள், திரவப்பொருள், வெப்பப்பொருள், வாயுப்பொருள், விண்பொருள் என்ற அணுப்பொருள் அனைத்தும் மாறி அமைகின்ற தன்மை உடையது. மாறாத அழியாத பொருள் அதுவே பரம்பொருள், அதுவே மெய்ப்பொருள். அந்த மெய்ப்பொருளை அறிவதே அறிவு. அப்படிப்பட்ட அந்த மெய்ப்பொருள் எங்கும் உள்ளது, எதிலும் உள்ளது, எல்லாமாய் உள்ளது. அங்கு இங்கு எனாதபடி எங்கும் நீக்கமர நிறைந்திருப்பது. மண்ணிலும் உள்ளது, விண்ணிலும் உள்ளது, எண்ணிலும் உள்ளது, உன்னிலும் உள்ளது. ஆக அந்த உள்ள பொருளை கருவுடல் கடந்து, மனம் கடந்து, அறிவு கடந்து உள்ளில் இருக்கும், கடந்து உள் இருக்கும் அந்த பொருளையே உணர்தல், அந்த பொருளை அறிகின்ற அறிவுதான் சிறந்த அறிவு. அந்த மெய்ப்பொருள் பேரறிவாய் விளங்குகிறது. அந்த மெய்ப்பொருளே வாழ் அறிவன். ஆகவே இந்த உலகியல் பொருட்களை பற்றி அறிகின்ற
அறிவோடு நிறுத்தி விடாமல் அழியாத மாறாத நிலைத்த அழியா பொருள் அது, அதுவே மெய்ப்பொருள். அந்த மெய்ப்பொருளை காண்பதே அறிவு. இந்த அறிவு நல் அறிவாய் விளங்குகின்ற பொழுது அந்த நல்லறிவின் மூலம் தானும் குடும்பமும் சமுதாயமும் தேசமும் இந்த வையகமும் நலம் பெறுகிறது. ஆகவேதான் நல்லோர்கள் அனைவரும் தன்னலம், குடும்ப நலம், சமுதாய நலம், தேச நலம், வையக நலம் காக்க தன் அமைதி, குடும்ப அமைதி, தேச அமைதி, உலக அமைதி காப்பதற்கும் இந்த அற்புதமான ஒரு நிமிட நேரத்தை எல்லோரும் நலம் பெற வேண்டும், எல்லோரும் வளம் பெற வேண்டும். மனிதகுலம் மட்டுமல்ல உயிர்க்குலம் அனைத்தும் நலம் பெற வேண்டும் என்று விரும்புகின்ற அனைவரினுடைய பங்கு இது. ஆகவே உலக நலம் காக்கவும் உலக அமைதி காக்கவும் எண்ணுகின்ற நற்சிந்தனையாளர்கள் அனைவரும் தங்களுடைய பங்கை இந்த உலக சமாதானத்திற்கு உலக அமைதிக்கு அளிக்கின்ற அனைவருக்கும் பரிபூர்ண நல்லாசிகள். ஆகவே ஒரு நிமிட அமைதிக்குள் செல்ல அதற்கு உண்டான பயிற்சிகளை மேற்கொள்ளும். மூச்சே மனமாகிறது. ஆகவே மனம் இந்த விழிப்பு மனம், கனவு மனம், உறக்க மனம் என்ற இந்த மூன்று நிலைகளையும் கடந்து உள்ளிருக்கின்ற அந்த ஆள் மனம் அமைதி மனதிற்கு செல்வோமாக. தங்களுடைய இருக்கையை சுகமாக வைத்துக் கொள்ளுங்கள். கரங்கள் இரண்டையும் கோர்த்த நிறு ஆழ்ந்த நீண்ட அடிவயிற்று மூச்சு, ஆழ்ந்த நீண்ட அடிவயிற்று மூச்சு, உடல் ஓய்வு பெறட்டும், உடல் தளர்வு பெறட்டும். சற்று உங்கள் மூச்சை இரு கண்களுக்கு இடையில் உள்ள புருவ மையத்தில் வைத்தல். மனம் ஒடுங்க, மூச்சை கவனிக்க, மூச்சின் இயக்கத்தை கவனிக்க முதலில் மூச்சை நாம் நமது இயக்கத்திற்கு கொண்டு வருவோம். ஆக்கினை மையம் என்ற புருவ மையத்தில் மனதை நிறுத்தி மூச்சை இழுத்தல், மூச்சை விடுதல், மூச்சை இழுத்தல், மூச்சை விடுதல், மூச்சை இழுத்தல், மூச்சை விடுதல். மனம் மூச்சினுள் ஒருங்க, மனம் மூச்சினுள் ஒடுங்க. மனதை இப்பொழுது மூச்சின் நான்கு இயக்கங்கள், மூச்சை இழுப்பது விழிப்பு, மூச்சை நிறுத்துவது கனவு, மூச்சை விடுவது உறக்கம், மூச்சை விட்ட நிலையில் இருப்பதோ மௌனம் அமைதி நிலை. மூச்சை இழுப்பதில் மூன்று என்ற எண்ணிக்கை, நிறுத்துவதில் மூன்று என்ற எண்ணிக்கை, மூச்சு விடுவதில் மூன்று என்ற எண்ணிக்கை, அமைதி நிலை மூன்று என்ற எண்ணிக்கை.
இழுத்தல் நிறுத்தல் விடுதல் அமை. இழுத்தல் நிறுத்தல் விடுதல் அமை. தன்னுள்ளே அமைதி உணர்ந்த நிலையில் தன்னில் இருந்து அமைதி அலைகள் அலையலையாய் தங்களை சுற்றிலும் பரவட்டும். தங்கள் குடும்பம் அமைதி அடையட்டும். தங்களுடைய இந்த அமைதி உணர்வு நிலை தங்கள் சமுதாயம் முழுவதும் பரவி சமுதாயம் அமைதி அடையும். இந்த அமைதி உணர்வு நிலை தேசம் முழுவதும் பரவி தேசம் அமைதி அடையும். தங்களின் மூலம் இந்த அமைதி உணர்வு நிலை அலையலையாய் இந்த வையகம் முழுவதும் பரவி வையகம் அமைதி அடையும். தங்களின் மூலம் உலகம் அமைதி அடையும். தனி மனித அமைதி மூலம் உலக அமைதி. நான் அமைதி காப்பேன். குடும்ப அமைதி காப்பேன். தேச அமைதி காத்து உலக அமைதி காத்து. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். உலக அமைதிக்காக தான் அமைதி நிலை காத்து அனைவருக்கும் பரிபூரண நல்லாசி. உலக நலம் காக்க உலக அமைதி காக்க ஓர் உலக கூட்டு ஆட்சி அமைய அமைதி காத்த அனைவரும் இரோடு வாழ். தாங்கள் அமைதி காத்ததைப் போல தான் பெற்ற இந்த அமைதி எல்லோரும் காக்கப்பட வேண்டும். ஆகவே இன்று தாங்கள் கலந்து கொண்ட அனைவரும் நாளை முதல் தங்களால் ஒரு 10 நபர்கள் இந்த நவ நேரத்திலே இந்த அமைதி நேரத்தில் 1 நிமிட அமைதி காக்க தாங்கள் அந்த பொறுப்பை ஏற்று மக்கள் அனைவரும் உலக அமைதிக்காக என் பங்கு என்ற தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து தன் கடமை ஆற்றின பரிபூரண நல்லாசி. நீங்கள் அமைதி காப்பவர்கள். ஆகவே தன்னை அமைதியானவர் என்று உணர்ந்து தன்னுடைய கடமை அமைதி காப்பது. ஆகவே அந்த அமைதி காக்கும் பணியில் அனைவரும் பொறுப்பேற்று உலக அமைதிக்காக தங்களுடைய கடமையை செய்ய பரிபூர்ண நல்லாசிகள். எல்லோரும் எல்லாம் பெற்று இன்புற்று வாழ்வே. இந்த வையகம் சாந்தியும் சமாதானமும் சந்தோஷமும் அடையச் செய்வோம். சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம்.